Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தமிழ் சினிமாவில் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு நடிகர் வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அப்படின்னே சொல்லி ஆகணும். சின்ன திரையில் ஆரம்பித்து தன்னோட கெரியரை பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளித்திரையில் ரொம்பவே சிறப்பாக செயல்படுத்தி வந்துட்டுருக்காரு. அவரோட ஒவ்வொரு படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் அதிகரிச்சிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இவரோட நடிப்பில் வெளியான படங்கள் எல்லாமே ரீசெண்டாக வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வேற லெவலில் ஹிட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி நடிகராக சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காரு அப்படின்னா அவரோட கடின உழைப்பு இதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அந்த விதத்தில் இவரோட நடிப்பில் வெளியான டாக்டர் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இப்போ வெளியான டான்ஸ் சொல்லிட்டு எல்லாமே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வெளியாகிருக்கு. அண்ட் வந்து வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பயங்கரமாக கலக்கி இருந்துச்சு. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களுமே வந்து 100 crore வசூல் செஞ்சுருந்ததா சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வந்துட்டு வைரலாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் அதிகரிச்சிருக்கு சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்பில். இப்போ பிரபல தெலுங்கு இயக்குனர் அனிதப்பு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வர தமிழ் தெலுங்கு திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் மும்முரமாக நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வெளியாகிருக்க நிலையில் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த டைட்டிலை சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற செம்மையான டைட்டில் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்டர் டான் சொல்லிட்டு டைட்டில்லாம் பயங்கரமாக வந்துட்டு இவருக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த விதத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைட்டில் தான் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எல்லாருமே பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அப்படின்னு செல்லமாக அழைச்சிட்டு வர நிலையில் இப்போ அதுவே அவரோட படத்துக்கு டைட்டிலாக மாறியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது.